எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஏற்கனவே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இப்போது நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல போகிறேன், அதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு கோலை செட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு சைக்கிளாகவே போயிட்டுருக்கு, சும்மா ஒரு 2 கிலோ 5 கிலோ குறைக்கிறது, திருப்பி சாப்பிட்டு திருப்பி வந்துடுறது, அதே மாதிரி. ஸோ ஒரு கோலை வச்சுக்கோங்க, இந்த 3 மந்த்ஸில் நான் இந்த இது அச்சீவ் பண்ணணும். அந்த கோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. 2 பர்சன் இருக்காங்க, பர்சன் ஏ பர்சன் பி. பர்சன் ஏ வந்து ஒரு 30 kgs ஓவர் வெயிட்டாக இருக்கார், பர்சன் பி வந்து 10 kgs ஓவர் வெயிட்டாக இருக்கார். இப்போ பர்சன் ஏ வந்து அவரோட கோல் என்னவாக இருக்கணும், 7 to 8 kgs வரையும் ஒரு மாதத்தில் குறைக்கணும் நான், அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுக்கலாம். பர்சன் பினால் அதே கோல் வச்சுக்க முடியாது, பிகாஸ் அவர்கிட்ட வந்து 10 கிலோ தான் இருக்குது குறைக்கிறதுக்கு. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது வந்து நிறைய பேர் வந்து இவன் 5 கிலோ குறைச்சிட்டான் ஒரே மாதத்தில், நானும் 5 கிலோ குறைச்சிட்றேன். ஸோ பேசிக்காக வந்து இட் கம்ஸ் டவுன் டு திஸ், உங்ககிட்ட எவ்வளோ வெயிட் இருக்குது, எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் வெயிட் எவ்வளோ இருக்குது குறைக்கிறதுக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைட் பண்ணும். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 5 கிலோஸ் தான் குறைக்கணும்னா ஒரு மாதத்தில் 2 கிலோ தான் குறைக்க முடியும். ஒருத்தர் வந்து 30 kgs, நான் சொன்ன மாதிரி பர்சன் ஏ வந்து 30 kgs ஓவர் வெயிட்டாக இருந்தார்னா அவர் 7-8 kgs குறைக்கலாம். ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியணும். அவர் அவன் குறைச்சிருக்கான் 7-8 kgs, நான் என்னாலையும் குறைக்க முடியும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு ரியலிஸ்டிக்கான கோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், இப்போ ஒரே நாளில் ரெண்டே மாதத்தில் வந்து யாருமே குண்டாக இருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிட்டு, சாப்பாடு மேலே கண்ட்ரோல் இல்லாமல், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல், ஸ்லோவாக அப்படியே பையில் ஒரு கட்டத்தில் வந்து ஓவராக குண்டாயிடுறாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கொடுக்குற டைம், திருப்பி குறைக்கிறதுக்கு டைம் வந்து அட்லீஸ்ட், இப்போ நீங்கள் 1 வருஷமாக குண்டாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் கொடுங்க. ஒரு கோல் செட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 2வது விஷயம் வந்து ஓவர் என்தூசியாசம். என்தூசியாசம் நல்ல விஷயம் தான். ஓவர் என்தூசியாசம் வந்து நம்மளை வந்து தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் செய்ய வைக்கும். லைக் இப்போ வந்து நான் செம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், செம்ம கொலவெறியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து தேவையில்லாமல் ரொம்ப சாப்பாடு ரொம்ப கம்மி பண்ணிடுறது, இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 ஹவர் 3 ஹவர் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது, ப்ராப்பர் ரெஸ்ட்டு கொடுக்காமல், இது வந்து லாங் டேர்ம் கண்டினியூ பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் என்ன, நீங்கள் 1 மாதம் கண்டினியூ பண்ணுவீங்க இல்லை 2 மாதம் கண்டினியூ பண்ணுவீங்க, அது மேலே உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. என்தூசியாசமே கரெக்ட் வேல யூஸ் பண்ணிக்கோங்களேன், கரெக்ட் டைரக்ஷன் கொடுங்க. ஸோ டக்குன்னு எல்லாமே நிறுத்துறது, ரைஸ் நிறுத்துறது, ஏதாச்சும் ஃப்ரைட் ஐட்டம் இது அதுன்னு எல்லாமே நிறுத்திட்டு வெறும் சப்பாத்தி இல்லைன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரைவ் பண்ணிடுறோம். எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டு எல்லா ஃபுட்டும் வேணாம், வெறும் ஹெல்தி ஃபுட். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க அதிகமாக சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி நார்மல், நீங்கள் பழையபடி என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி போயிடுவீங்க திருப்பி. இப்போ 3வது விஷயம் வந்து, இப்போ ஒரு 3 செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நான் வந்து ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடி, ஆனால் எனக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், என்னால் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது. இப்போது 2வது செக்ஷன் வந்து என்னால் வந்து 2 ஹவர் 3 ஹவர் எவ்வளோ நேரம் வேணாலும் சொல்லுவேன், நான் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஆனால் டயட் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. 3வது செக்ஷன் வந்து என்னால் டயட்டும் ஃபாலோ பண்ண முடியாது, எக்ஸசைஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, அவங்கள விட்டுறலாம் நம்ம. இப்போ 1வது செக்ஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, உங்களோட வேலையே வந்து சுற்றுற வேலை, ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் மாதிரி இருக்குது உங்களுக்கு, இல்லைனா வந்து இங்கே அங்கேன்னு சுற்றிட்டே இருப்பீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு தேவையில்லை, அந்த எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஒரு பர்ஃபெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள், மோர் ஆர் லெஸ் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. ஆனால் இப்போ உங்கள் வேலையே 9 ஹவர்ஸ் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து சிஸ்டம் தட்டிகிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக 1 ஹவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும். ரன்னிங் போங்க, ஜாகிங் போங்க, அப்படியே சைக்கிளிங் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்விம்மிங் போங்க, இல்லைனா வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஜிம்முக்கு போங்க. இந்த மாதிரி எதனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் 1 ஹவர் இஸ் மஸ்ட். இந்த விஷயம் வந்து உங்களை வந்து ஆக்டிவாக வைக்கும் ஃபுல் டே, இன்னும் உங்களோட ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ வந்து 2வது செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்துடலாம், என்னால் வந்து 2 ஹவர் 3 ஹவர் எவ்வளோ நேரம் வேணாலும் எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஆனால் என்னால் டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கணக்கு இல்லாமல் சாப்பிட்றது, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க, எவ்வளோ பேர்ன் பண்ணுறீங்க, அது ஒரு பேலன்ஸ். இப்போ வெயிட் லாஸ்னாலே ஒரு கேலரி டெஃபிசிட் தானே, ஓரளவுக்கு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா வெயிட் லாஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க, அதுதானே பேசிக் கான்செப்ட்.
அது இல்லைன்னா இப்போ நான் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் ஆனால் ஒர்க் அவுட் பண்ண முடியும்னா நீங்கள் மோர் ஆர் லெஸ் அதே வெயிட் மெயின்டைன் பண்ணுவீங்க. இல்லைன்னா 1 கிலோ 2 கிலோ போட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களால் டெஃபினட்டாக கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களால் வெயிட்டு குறைக்கவே முடியாது. டயட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த மூணு விஷயம், ஃபுட், எக்ஸசைஸ் அண்ட் பாடி, இந்த மூணு விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ 4வது விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நம்ம இப்போது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லைனா அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறது, ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறது, இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் ஃபர்ஸ்ட் டே அட் த ஜிம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டு உங்களோட கோல்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கிறீங்க, எல்லாருக்கும் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஒரு ஸ்டடி, நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டடியில் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ நானே வந்து உங்ககிட்ட வந்து என்னோடய கோல் சொல்கிறேன், நான் வந்து இந்த ஒரு மாதத்தில் வந்து 6 kgs குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அதை ஒரு அக்னாலேஜ் பண்ணுறீங்க, என்னை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வெரி குட், நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம், வெரி குட், கீப் இட் அப், கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம மைண்டில் வந்து அப்போவே நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் வந்துடுது. லைக் வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு இது, ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுது அப்போவே. அதுதான் வந்து சோஷியல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. டெரெக் சைவர்ஸ்னு ஒருத்தர் டெட்டில் வந்து ஒரு யூடியூப் சேனல் டெட்டில் வந்து இதை பற்றி வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. வெயிட் லாஸை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அதில். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ உங்களோட கோல்ஸ் வந்து யாருக்குமே சொல்லாதீங்க, அவங்களாவே ஃபைண்ட் அவுட் பண்ணட்டும். பையன் ஏதோ பண்ணுறான், பொண்ணு ஏதோ பண்ணுது, வெயிட்டை குறைச்சிருக்கான், அந்த மாதிரி அவங்களையே கண்டுபிடிக்கிட்டோம். நீங்கள் தயவுசெய்து யாருக்குமே உங்களோட கோல்ஸ் சொல்லாது. 5வது விஷயம் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் டெடிக்கேஷன். நீங்கள் வந்து உங்களையே நீங்களே டெய்லி சொல்லிக்கணும், இந்த மாதிரி ஆமாம் ஐ எம் கோயிங் டு டூ திஸ், இது நான் எனக்காக பண்ணுறேன், அவ்வளோதான், இனஃப் இஸ் இனஃப், என்னால் வந்து இன்னும் குண்டாக இருக்க முடியாது, யாரெல்லாம் கேள்வி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் தப்பாக ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. எத்தனை இன்செல்ஃப் ஃபேஸ் பண்ணியிருப்போம், எத்தனை விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்போம், அந்த விஷயத்தெல்லாம் அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, சவால் விட்டு குறைச்சி காட்டுறந்தா நீ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் த. 6வது விஷயம் வந்து உங்களோட ப்ரோக்ரஸை ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் மேலே அந்த ஒரு நம்பர் மேலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. உங்களோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுங்க. இந்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ, ரெண்டு ஃபோட்டோத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு மாதம் டிஃப்ரென்ஸில் இல்லை 2 மாதம் கேப்பில் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து ரெண்டுத்துலேயும் எவ்வளோ விஜுவலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, மிரர் முன்னாடி நில்லுங்க, நின்றுட்டு போஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா பாருங்கள் எப்படி இருக்கேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க, கை மெஷர்மெண்ட், இடுப்பு மெஷர்மெண்ட், தை மெஷர்மெண்ட், அந்த மாதிரி எடுத்து பழைய மெஷர்மெண்ட்ஸு இப்போ எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். வெயிங் ஸ்கேல் மேலே ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, அது ஜஸ்ட் ஒன் நம்பர் தான். ஸோ 7வது விஷயம் வந்து லேர்ன் ஃப்ரம் யோர் மிஸ்டேக்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து நிறைய வாட்டி வெயிட் லாஸ் ட்ரை பண்ணியிருப்போம், நிறைய வாட்டி எதனா ஒரு தப்பாக இருக்கும், இல்லைனா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அப்படியே வந்து அப்படியே விட்டுட்டுருப்போம். ஸோ அந்த வந்து ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. நீங்கள் என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சாவ்.